சார், ஸ்பைஸ் மணி டிவைஸு புதுசாக வாங்கினா ஆக்டிவேஷன் பண்ணுற ஃபார்மெட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? சொல்லுங்கள் சார். இப்போ ஸ்பைஸ் மணி ஐடியை லாகின் பண்ணி வச்சுக்கிங்க, ஓகேவா? சரிங்க சார். லாகின் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கீழே மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், MORE. ஆமாம் சார், மோர். மோர் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸு சில இதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஆமாம் சார், செட்டிங்ஸு. அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்க சார். இருக்கா, ஓப்பன் பண்ணிட்டீங்களா இல்லை? சார், நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க சார், நான் அதுக்கு எழுதிட்டு தான் வரேன். அதில் போனீங்கன்னா டிவைஸ் ஆக்டிவேஷன் என்ற ஆப்ஷன் கீழே இருக்கும், சரிங்களா? சரிங்க சார். அந்த டிவைஸ் ஆக்டிவேஷனை ஓப்பன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவைஸ் வந்திருக்கா கையில்? ஆமாம் சார். அந்த டிவைஸை பின்பக்கம் சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஆமாம் சார். அதில் சீரியல் நம்பர் கேட்கும். சரிங்க சார். அதில் பின்பக்கம் Q சொல்லி ஆரம்பித்து ஒரு சீரியல் நம்பர் வரும், அந்த சீரியல் நம்பரை அதில் டைப் பண்ணுறீங்க. சரிங்க சார். டைப் பண்ணிவிட்டு சரிங்க சார், நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து MATமா ஃபினோவான்னு கேட்கும் ஆப்ஷன், ரெண்டு பொம்மை காட்டும். சரி, சரிங்க சார். ஏன்னா நம்ம ஃபினோ ஐ மிஷின், ஃபினோ மிஷின் அவைலபிள் இருக்கா உங்ககிட்ட? ஆ, இருக்குங்க சார். சரி, ஓகே. இல்லை, ஏன்னா இப்போ தான் அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஃபினோ மிஷினும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது. சரிங்க சார். ஃபினோ ஏடிஎம் இருந்தாவே போதும், இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நேத்திலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? சரி, சரிங்க சார். ஃபினோ மிஷின் வச்சுருந்தீங்கன்னா ஃபினோ மிஷினை கொடுக்கணும், ஸ்பைஸ் மிஷின் வச்சுருந்தா ஸ்பைஸ் மிஷினை கொடுக்கணும். சரிங்க சார். சீரியல் நம்பரை கொடுத்துட்டு சரிங்க சார், நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த மிஷினோட பின்பக்கத்தை ஃபோட்டோ எடுக்க சொல்லும். சரிங்க சார். மறுபடியும் மிஷினோட நம்பர் கேட்கும், நம்பரை கொடுத்துட்டு மிஷினோட பின்பக்கத்தை ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்னு இருக்கும். சரிங்க சார். அந்த ஃபோட்டோ எடுத்து கீழே வந்து இது மாதிரி மிஷின் ரெக்வஸ்ட்டு எங்களுக்கு வந்து இது வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் கீழே இருக்கும் ப்ளூ கலரில். சரிங்க சார். அதை டச் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து ஆக்டிவேட்டட்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். சரிங்க சார். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்பைஸ் மணியோட கஸ்டமர் கேர் நம்பர் எதுவும் கொடுத்துருக்குறேன்னா? இல்லைங்க சார், எதாவது நம்பர் கொடுக்குறீங்க? அப்பிள் கஸ்டமர் கேர் நம்பரு நம்ம சேனல்லையே இருக்குது, சரிங்களா? சரிங்க சார். ஃபினோ பேமெண்ட் பேங்க் தமிழ் நடிச்சிங்கனாவே நம்ம சேனல் ஓப்பன் ஆகிடும், அதில் போயிட்டு எல்லா வீடியோவுமே பாருங்கள். நீங்கள் தான் எல்லா வீடியோவுமே நம்மளது வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார், பார்த்துட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடி போங்க, கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 2021 வருஷம் பிறந்தது பாருங்க. ஆமாம் ஆமாம், அந்த வருஷம் பிறந்ததுக்கு கீழே இருக்குது, அடுத்து அதுக்கு முன்னாடி வீடியோவே அதான். சரிங்க சார். தமிழ் கஸ்டமர் கேர்னு இருக்கும், அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஏன்னா தமிழ் கஸ்டமர் கேர் நம்பர் வந்து நார்மலாக நம்ம மொபைல் நம்பர் மாதிரி இருக்காது. சரிங்க சார். அது வந்து ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ண சொல்லும். சரிங்க சார். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கிங்க, கஸ்டமர் கேர் நம்பரை. சரிங்க சார். நோட் பண்ணிவிட்டு நேராக வாட்ஸ்அப்புக்கு வாங்க. சரிங்க சார். வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேச விட்டும் டைப் பண்ணலாம், ப்ளஸ்ஸும் போடலாம், எல்லாமே போடலாம். சரிங்க சார். வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டைப் பண்ணுங்கள். சரிங்க சார். டைப் பண்ணிவிட்டு அந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணுங்க. சரிங்க சார். ப்ளஸ் குறியோட காப்பி ஆகிடும். ஆ, அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே டயல்டு கார்டில் பேஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சார், இதில் வந்து ப்ளஸ் குறி போட முடியல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் நான் ஏற்கனவே அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன், நிறைய பேருக்கு அது வந்து புரியல போல் இருக்கு. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை வாட்ஸ்அப்பில் போய் எல்லா குறியுமே போடலாம், போட்டு டைப் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். சரிங்க சார். கால் கொடுத்தீங்கன்னா கால் கொடுத்த உடனே இங்கிலீஷில் பேசும். சரிங்க. ஒரு 10 செகண்ட் பேசும், பேச விட்டதுக்கு அப்புறம் 1.5 எழுத்து சொல்லும். சரிங்க. தென்னிந்திய லாங்குவேஜுக்கு 1.5 எழுத்துங்க அப்படின்னு சொல்லும். சரிங்க. அப்ப தென்னிந்திய லாங்குவேஜுக்கு நீங்க 1.5 எழுத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழுக்கு 1.5 எழுத்தவும் தெலுங்குக்கு 2 எழுத்தவும்னு இருக்கும். சரிங்க. நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் வந்து தமிழுக்கு 1.5 எழுத்தணும். சரிங்க. இதை மட்டும் அழுத்தி விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எதுவுமே சத்தமே இல்லாமல் இருக்கும், சத்தமே இல்லாமல் இருக்குது, நமக்கு லைன் கட் ஆகிடுச்சு போகலன்னு நினைக்க வேண்டாம், சரிங்களா? சரிங்க சார். சத்தமே இல்லாமல் இருக்கும் ஒரு 10-20 செகண்டு. அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் ஆகி சார் சொல்லுங்கள் சார்னு மேடம் பேசுவாங்க தமிழில், சரிங்களா? சரிங்க சார். அவங்க கிட்ட இந்த போல் நான் வந்து டிவைஸ் ஆக்டிவேஷன் பண்ணினேன். சரிங்க சார். இந்த டிவைஸ் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு கேளுங்க. குறிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ MATM காட்டில் தானே அதில்? இல்லைங்க சார், காமிக்கலைங்க சார். டிவைஸ் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா அதில் MATMங்கிற ஆப்ஷன் வந்துடும். சரிங்க சார். நீங்களா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் MATMங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும் டிவைஸ் ஆக்டிவேஷன் ஆனால். சரிங்க சார். இல்லை சார், நானாக உங்களுக்கு மெசேஜும் ஒன்று வரும். ஆ, இதையெல்லாம் தாண்டி கஸ்டமர் கேருக்கு நம்ம கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கஸ்டமர் கேர் நம்பரை போட்டு தாராளமாக நான் சொன்ன ஃபார்மெட்டில் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க கால் போயிடும், அவங்க உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்க சார். ஓகேங்களா? ஆ, சரிங்க சார்.
நான் இதை முடிச்சுட்டு இதில் ஏதாவது மேற்கொண்டு டவுட் வந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஆ சரிங்க சார், ஓகே சார். ஓகேங்களா? சரிங்க சார். ஆ ஓகே. ஆ சார், இப்போ நான் எல்லாமே நம்மகிட்ட எல்லாமே இருக்குது சார். ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, பிரிண்ட் எல்லாத்துக்கும் பில்லு வர மாதிரி ப்ளூடூத் பிரிண்ட் வச்சுருக்குறோம். இப்போ சரிங்க சார், எல்லா ஐடிக்குமே ஒர்க் ஆகும். முன்னே இருந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் மணி மிஷினு ஃபினோவுக்கு ஒர்க் ஆகல. சரிங்க சார், பிரிண்ட் ஒர்க் ஆகாது அந்த ப்ளூடூத் பிரிண்ட். பின்னாடி பேட்டரி கிடையாது, இது போட்டுருக்கோம். என்னன்னா அந்த செல்லு சோர் கிடைக்கிறதுக்கு வரும்ல செல்லு, சொல்லுவீங்களா நீங்க கூட கேமரா 120 ரூபாய் ரெண்டு செல்லு வாங்கிட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு செல்லு உள்ள போட்டு சார்ஜ் அதுவே சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுலயே. சரிங்க சார், சார்ஜ் பண்ணிட்டு தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்னா திரும்ப ஒரு ரெண்டு பொழுது கூட நீங்க பில்லு தரலாம். ஏன்னா எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, வெளியில போய் நீங்க எல்லாம் பணம் கொடுக்கும்போது அது ரொம்ப உதவியா இருக்கும். பில்லு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ முடிஞ்சு போயிடும். சரிங்க, பணம் யாருக்கு எடுத்து கொடுத்தாலும் நீங்க ஆபீஸ்ல இருக்கிறப்போ உங்க பிரிண்டர்லயே சிஸ்டத்திலேயே கொடுக்கலாம். வெளியில போக வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அந்த மாதிரி கொடுக்கலாம். வேற யாருக்காவது ஐடி வேணும், ஸ்பைஸ் மணி வேணும், ஃபினோ வேணும், ராபிபே வேணும், இல்லது RNFI வேணும், எந்த ஐடி கேட்டாலும் யாராவது கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க, நம்ம சர்வீஸ் நல்லா பண்ணி தருவோம். சரிங்களா?